வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரேட் கெய்னர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்ட்ராடேல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இது ஏன் ப்ரோ இத்தனை நாள் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் வேணால் எடுத்துக்கலாம், பட் இன்ட்ராடே அப்படிங்கிறதுனால நான் வந்து 5 மினிட்டில் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ 5 மினிட்டில் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, சாரி, இப்போ நான் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஏ, ஓகேங்களா? அதாவது மூவிங் ஆவரேஜ், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சூப்பர் ட்ரெண்டெல்லாம் நீங்கள் எந்த செட்டிங்குமே மாற்ற தேவையில்லை. இஎம்ஏ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 22 மூவிங் ஆவரேஜை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 22 மூவிங் ஆவரேஜ் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட என்ன எக்ஸாக்டாக இது வந்து எப்போ என்ட்ரி எடுக்கணும், நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இறக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது மூவிங் அவரேஜ் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாகவே வந்து சூப்பர் ட்ரெண்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருந்தோம் அப்படின்னா பை, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டில் இருந்ததுன்னா செல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி போயிடலாம். ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நேற்று கடைசி கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் வந்து பை கொடுத்துருச்சு, சரிங்களா? ஸோ நேற்று நம்ம பை பண்ணியிருந்தாலே இன்றைக்கி வந்து நமக்கு ஓவராலாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான், சரிங்களா? பட் வந்து நேற்று நம்ம பை பண்ண மாட்டோம், மார்க்கெட் முடியும் போது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனவுடனே நம்ம வந்து பை பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா? ஸோ எப்போ அந்த மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்குதோ இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பை எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கிராஸ் ஓவருக்கு வெயிட் பண்ணலாம். கிராஸ் ஓவர் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஓவருக்கு வெயிட் பண்ணலாம். அதாவது இங்கே சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் விழுந்துருச்சு, இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப்சைட் பாசிபிள், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ட்ரி எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது புட் சைடு என்ட்ரி வந்து இன்றைக்கி நமக்கு பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்கு, பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து புட் சைடு என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேயே வந்து நமக்கு புட் சைடு என்ட்ரி கிடச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ எப்போ நம்ம மாறுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 11:50 தான் நமக்கு வந்து மாறுது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து நான் இதில் வந்து நான் செல் சைடுக்கான இதை பார்க்குறேன். ஸோ இங்கே மாறினோடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நான் இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து நான் எஸ்எல்லாக வச்சுட்டு ஸோ 1:2 வந்து நான் டார்கெட் பண்ணுறேன், ஓகே? 1:2 அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து 1:2 வந்து எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் கூட நமக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ மல்டிபிள் என்ட்ரிஸில் இந்த இடத்துல நமக்கு வந்து கிராஸ் ஓவர் வந்து ஆகுது, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுது, பட் சூப்பர் ட்ரெண்ட் இன்னும் வந்து ரெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பை போகக்கூடாது, சரிங்களா? ஸோ அருமையான ஸ்ட்ராட்டஜி. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நமக்கு வந்து ரெட்டு மூவிங் ஆவரேஜை க்ளோஸ் பண்ணி கீழே இறங்கும்போது நம்ம வந்து புட் சைடு வந்து எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு செல் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல இந்த கேண்டிலோட கொஞ்சம் ஹை மேலே வந்து லைட்டாக எஸ்எல் போட்டிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் வேணால் கொஞ்சம் எஸ்எல் போட்டிருந்தோம் அப்படின்னா 1:3 கிட்டத்தட்ட வந்து 1:5 வரைக்கும் கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ 1:5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதாவது வெறும் 35 பாயிண்ட் தான் எஸ்எல், 180 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்டாக கிடச்சிருக்கு புட் சைடில், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 1:2 உடனே கிடச்சிடும். ஸோ 1:3, 4, 5 போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சூப்பர் ட்ரெண்ட் மறுபடியும் க்ரீன் மாறுற வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம செல் சைடு என்ட்ரி பார்த்துட்டோம், பை சைடு என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ பை சைடு என்ட்ரி வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சால்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ பை சைடு அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கணும், சரிங்களா? ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம எந்த கேண்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அந்த கேண்டில் கீழே வந்து நீங்கள் எஸ்எல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ பை சைடு என்ட்ரியை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இது வந்து செல் சைடு இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக 1:45 பை சைட் போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம், உடனே வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து இம்மிடியேட்டாக வந்து க்ரீனாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ கேண்டில் இந்த எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து கீழே போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ 1:2 வந்து நம்ம ஏம் பண்ணலாம். 1:2ங்கிறதெல்லாம் ஈஸியாகவே கிடச்சிருது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு, பட் வந்து நமக்கு 1:2 தான் நம்ம வந்து ஏம் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே என்ட்ரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல க்ரீன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி 1:2 வந்து நம்ம ஏம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தாராளமாக வந்து கிடச்சிருக்கோம். அதாவது நம்ம இந்த கேண்டலுக்கு கீழே எஸ்எல் வச்சா கூட அது நமக்கு மூவிங் ஆவரேஜ் கீழே தான் வருது. ஸோ 1:2 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:3.6 1:4 வரைக்கும் கொடுத்துருக்கு, பாருங்கள். 1:4 வரைக்கும் கொடுத்துருக்கு, அதாவது ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட் அப்படின்னா டார்கெட் வந்து ஒரு 118 பாயிண்ட் கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கன்சால்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் கால் சைடு ட்ரேட் எடுக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எஸ்எல் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 1:2 வைங்க, அதாவது 30 பாயிண்ட் எஸ்எல்னா 60 பாயிண்ட் டார்கெட் வைங்க, 10 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னா 20 பாயிண்ட் டார்கெட் வைங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.